குடிப்பதற்கு பணம் இல்லாததால் கத்தியை காட்டி செல்போன் பறித்த இருவர் கைது சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பஜனை கோவில் தெருவில் வடமாநிலத்தைச் சேர்ந்த இருவர் தங்கி கட்டிட வேலைகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று இரவு இவர்கள் தங்கியிருக்கும் மறைக்கு வந்த இரண்டு மர்ம நபர்கள் இரண்டு பேரிடம் கத்தியை காட்டி மிரட்டி அவர்கள் வைத்திருந்த விலையுயர்ந்த செல்போன்களை கேட்டுள்ளனர் செல்போனை தர மறுத்ததால் இருவரையும் சரமாரியாக தாக்கிவிட்டு விலை உயர்ந்த செல்போனை பறித்து சென்றுள்ளனர் இதையடுத்து படுகாயமடைந்த இருவரும் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றுவிட்டு சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் எட்டு மாதத்திற்கு முன்பு பொழுச்சலூரில் உள்ள ஒரு கோவிலின் சிசிடிவி கேமராக்களை உடைத்து சிறைக்கு சென்று வந்தவர்கள் என தெரியவந்தது இவர்கள் பம்மல் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் ஸ்ரீராம் என தெரியவந்தது இதையடுத்து இரண்டு பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் குடிப்பதற்கு கையில் பணம் இல்லாததால் செல்போன் பறித்ததாக ஒப்புக்கொண்டனர் இதையடுத்து அவர்களிடமிருந்து விலை உயர்ந்த செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து செய்து எங்களோடு ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்